வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு டபுள் ஜாக்பாட் அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசு ஊழியர்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்ற பற்றி நம்ம முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதுபோல் அடுத்தடுத்து தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னிங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற அரசு துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அரசு பணியாளர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இரண்டு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. முதலாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் அனைத்து துறை ஊழியர்களுக்கும் ஒரு பொதுவான அறிவிப்புன்னு சொல்லலாம். அதாவது அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் தங்களுடைய உயர்கல்விக்கு வந்து ஊக்க ஊதியம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசின் சார்பில் வழங்குவாங்க. அதாவது எந்த கல்வித்தொகுதியில் பணியமர்த்தப்படுறாங்களோ, உதாரணத்துக்கு அவங்க ஒரு டிகிரி கல்வித்தொகுதியில் பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னா அதை விட உயர்ந்த கல்வித்தொகுதி ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிக்கும்போது அவர்களுக்கு ஊக்க ஊதியம் அப்படின்றது அரசின் சார்பில் வழங்கப்படுறது வழக்கம். அது வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்தாங்க. அதாவது 2020 மார்ச்சுக்கு முன்னர் பெற்ற உயர்கல்வித்தொகுதிக்கு மட்டும்தான் வழங்கப்படும், பிற அதுக்கப்புறம் பெற்றவங்களுக்கு வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கையிலும் வைத்தவண்ணமாக இருக்கிறார். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தின் போது தமிழக முதலமைச்சர்கள் வந்துட்டு மத்திய அரசினுடைய அந்த ஏழாவது ஊதியக்குழு அடிப்படையில் இந்த உயர்கல்விக்கான ஊக்க உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கு தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா வந்து அது ஒரே ஒரு முறை வழங்கப்படக்கூடிய அந்த ஊக்க ஊதியம், ஆனால் பழைய முறைப்படி தான் வழங்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வைத்ததால் தற்போது அது தொடர்பாக தமிழக அரசாங்கம் பரிசீலனை செய்து வர்றதா முக்கிய தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா 2020 முடித்தவர்களுக்கு இன்னும் வழங்கப்படலை. அவர்களுக்கான லிஸ்ட்டை ஏற்கனவே கருவூலத்துறையின் சார்பில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ முதற்கட்டமாக அவங்களுக்கு வழங்குவாங்க. அதனைத் தொடர்ந்து பிறத்துறை மற்றதாவது அதுக்கப்புறம் 2020 அப்புறம் படித்தவங்களுக்கும் அந்த பழைய நடைமுறைப்படியே ஊக்க உதவி வழங்குவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இது வந்து முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வெளியான ஒரு அறிவிப்பு. அதாவது தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறையில் பணிபுரியக்கூடிய அந்த நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கானது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக அரசினுடைய சமீபத்திய ஒரு திட்டமானது அரசு பேருந்துகளில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவசமாக கட்டணமில்லாத வந்து பேருந்து பயணம் வழங்கிட்டு வர்றாங்க. இதனால் பெண்கள் பயனடைந்து வந்தாலும் கூட இந்த திட்டத்தில் வந்துட்டு அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுறதா அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அரசின் அறிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அரசு பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த இலவச பயணத்தால் அது அரசுக்கு கலெக்ஷன் இல்லாததால் பேட்டா இல்லாமல் வந்துட்டு அவருக்கு வந்து பேட்டா அப்படின்றது அறவே கிடைக்காத ஒரு சூழல் இருந்தால் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதனுடைய விளைவாக நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு வசூல் படி இரட்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியாக அறிவித்து உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது இந்த சாதாரண பேருந்துகள், சாதாரண கட்டண பேருந்துகளில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மட்டும் இந்த வசூல் படியே இரட்டிப்பாக வழங்கப்படும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்போது இந்த ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி தான் கிடச்சிருக்கு. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.